ஹாய் யூஎஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் இன்று உங்களிடம் பேசுகிற ஒரு விடயமாக நாங்கள் எடுத்துக்கொண்ட விடயம் என சொன்னால், அண்மைக்காலமாக அக்கறை பெற்ற சேர்ந்த அப்துல் ஹமீத் மௌலி அவர்கள் பரதநாட்டியம் சம்பந்தமான ஒரு விடயத்தில் தவறான ஒரு சொற்பிரயத்தை பாவித்திருந்தார். பரத்தேர்கள் டான்ஸ், பரத்தேர்கள் ஆட்டம் என்கிற ஒரு விடயத்தை, அதாவது அதனை இன்னும் பச்சையாக கூறுவதானால் வேசிகள் ஆடக்கூடிய நாட்டியம் நடனம் என்று அதனை பச்சையாக அவர் கூறியிருந்தார். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். அந்த ஒரு விடயத்தை வைத்து கொண்டு நாங்கள் சமூக வலைத்தளங்களில் பல கண்டென்ட்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம். கண்டென்ட் என்று கூறுவது, நாங்கள் ரோட்டில் நடந்தால் அந்த குப்பையை புறக்கி போடுவதில் ஒரு கண்டென்ட் இருக்கின்றது. ஒருவருக்கு தண்ணி பாட்டில் ஒன்றை வாங்கி கொடுப்பதில் ஒரு கண்டென்ட் இருக்கின்றது. ஒருவரை தூக்கிவிட்டால் அது கண்டென்ட் இருக்கின்றது. கண்டென்ட் என்பதற்கு எங்களுக்கு பஞ்சமில்லை. ஆனால் சமயம் சார்ந்த விடயங்களில் நாங்கள் இது ஏன் விமர்சிக்கப்படுகிறது, தொடர்ச்சியான விமர்சனங்கள் இனி இருந்து கொண்டே இருக்கின்றது என்கிற விடயங்களில் சற்று ஆராய்வதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். சரி, இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று கேட்டால், சகோதரி மதிப்புக்குரிய அவருடைய ஃபேன்ஸ் நான் அவருடைய ஃபேன் நான் சிஜிசி டாக் என்ற அந்த யூடியூப் தளத்தை இயக்கக்கூடிய அதனை செய்யக்கூடிய அந்த மீடியாவை செய்யக்கூடிய எங்களுடைய கௌரவ ஃபாத்திமா ரினோசா அவர்கள் அண்மையில் இரண்டு மூன்று வீடியோக்கள் வெளியிட்டிருந்தார். அதில் முதலாவது வீடியோவை நாங்கள் இக்னோர் பண்ணிக்கிட்டு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் அதை பார்க்கல. சரி, பார்த்தோம், அது சம்பந்தமாக பேசுவதாக இருந்தது. ஆனால் பிறகு நிறைய பேர்கள் அது சம்மந்தமாக பேசியிருந்தார்கள். ஒரு காமதுருவும் அது சம்மந்தமாக பேசியிருந்தார். ஸோ அது ஒரு விடயத்தில் நாங்கள் அதாவது பொதுவான பேச்சாகத்தான் அதனை பேசுவதாக இருந்தோம். அதனை பேசியிருந்தார்கள். அதனை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம். இப்பொழுது இரண்டாவதாக ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் ஆக்ரோஷப்பட்டு கோவப்பட்டு கடுமையாக நாங்கள் என்ன செய்கிறார் பேசுகிறார். பெண்களை பிட்ச் என்று சொல்லுகிறார்கள், கண்டபடி பேசுகிறார்கள். அப்படியா இப்படியா பக்கத்து வீட்டுக்காரர்களை பேசுவதற்காக இவர்கள் பேசுகிறார்கள். சமயம் சார்ந்த விடயங்களை பேசுகிற போது ஏன் பெண்களை இழுக்கிறீர்கள், பெண்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காட்டமான ஒரு விடயங்களை அவர் கடுமையாக ஆக்ரோஷப்பட்டு பேசிக்கொண்டிருக்கின்றார். இவரிடம் நான் முதலாவதாக கூறுகிற ஒரு விடயம், நீங்கள் இஸ்லாமிய பெண்ணாக இருந்தால், அதாவது நீங்கள் கூறும்போது உங்களுடைய மார்க்கம் உங்களை சார்ந்தவர்கள் உங்களுடைய பக்கம் உள்ளவர்கள் என்ற மாதிரி அந்த ஒரு பிம்பத்தை நீங்கள் உங்களுடைய வீடியோவில் நீங்கள் பாருங்கள். ஒரு மூன்று நான்கு இடங்களில் நீங்கள் அதனை பாவித்திருந்தீர்கள். கடைசியாகத்தான் எங்களினுடைய என்று நீங்கள் சொல்ல வருகிறீர்கள். அதாவது முதலாவது பிரித்து காட்டிவிட்டு நாங்கள் ஏதாவது நினைத்துக் கொள்வோமோ, பார்க்கிறவர்கள் ஏதாவது நினைத்துக் கொள்வார்களோ என்பதற்காக எங்களுடைய மார்க்கம் என்று நீங்கள் உங்களையும் பிறகு உள்வாங்கிக் கொண்டீர்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் செய்வது உங்களுடைய அந்த கோவப்படுவதுகிற விடயத்தில் நீங்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம், அதிகமாக தியானம் செய்யுங்கள், அதாவது திக்ர செய்யுங்கள். திக்ர என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், திக்ர செய்யுங்கள். அல்லது நீங்கள் தியானம் செய்யலாம், அப்படியும் இல்லை என்றால் நீங்கள் யோகா பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். இது அனைத்துமே எல்லாமே பொதுவானவைகள் தான் நான் கூறப்பட்ட விடயம். இதில் நீங்கள் பிரித்து கொண்டு நாங்கள் பேசியதாக நீங்கள் கூறக்கூடாது என்னுடைய அன்பு கௌரவத்துக்குரிய ஃபாத்திமா ரினோசா அவர்களே. சரி, நாங்கள் அந்த கூறப்பட்ட விடயம் என்ற விடயத்தில் அவர் கூறுகிறார், கௌரவ ஃபாத்திமா ரினோசா அவர்கள் ஒரு யூடியூப் ஒரு வீடியோ வெளியிட்ட போது அதில் கீழுக்கு கமெண்டாக போய் ஒருத்தர், என்ன உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது, நீ எல்லாம் இதை பேச உனக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று ஒருவர் கேட்டதாக கூறியிருந்தார். அதற்கு விளக்கமும் கூறியிருந்தார். எப்படி என்று சொன்னால், நான் 10 வருடமாக நான் வந்து மீடியாவில் இருக்கின்றேன், அதாவது ஊடகவியலாளராக இருக்கின்றேன். அதே போன்று 6 வருடமாக தொலைக்காட்சி ஒன்றில் நான் ஒரு ஹோஸ்டாக இருக்கிறேன், அப்படி தான் நினைக்கிறேன் நான் இருக்கின்றேன். அதே போன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் மீடியா கோஆர்டினேட்டராகவும் நான் இருக்கின்றேன். இவ்வளவு தகுதி எனக்கு போதாதா என்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருந்தார். கௌரவ ஃபாத்திமா ரினோசா அவர்களே, அவர் கேட்ட அந்த தகுதி என்பது அதுவல்ல. தகுதி என்பது ஒரு மார்க்கத்தை பேசுவதற்கு அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் பூரண அறிவு இருக்க வேண்டும். அதாவது ஒரு இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கட்டும், ஹிந்து சம்பந்தமான அதாவது சைவம் சம்பந்தமான விடயமாக இருக்கட்டும்,
அல்லது பௌத்தம் சம்பந்தமான கிறிஸ்தவம் சம்பந்தமான எந்த ஒரு மார்க்கமாக இருந்தாலும் அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் எங்களுக்கு அறிவிருக்க வேண்டும் என்கிற பூரண அறிவு எங்களுக்கு இருக்க வேண்டும், தெளிவிருக்க வேண்டும். இருக்கிற போதுதான் நாங்கள் கூறுகிற விடயத்தில் எங்களுக்கும் தெளிவிருக்கும், மற்றவர்களுக்கு நாங்கள் கூறுகிற போதும் அது தெளிவான விடயமாக போய் சேரும் என்கிற ஒரு விடயத்தைத்தான் அவர் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்டிருந்தார். நீங்கள் படித்து ஒரு பிஏயாக பிபிஏயாக நீங்கள் என்ன படித்திருந்தாலும், ஒரு ஒரு லோயராக லோ படித்திருந்தாலும் சரி, நீங்கள் என்ன படித்திருந்தாலும் மார்க்கம் என்று கூறுகிற போது அந்த மார்க்கம் சம்பந்தப்பட்ட விடயத்தில் எங்களுக்கு பூரண அறிவிருக்க வேண்டும் என்கிற விடயத்தை அவர் கூறியிருந்தார். இதை நான் உங்களுக்கு விளங்கினாலும் விளங்காவிட்டாலும் நான் ஒரு விளக்கமாக நான் இதனை உங்களுக்கு அன்புடன் பாசத்துடன் கௌரவத்துடன் நான் இதனை விடயத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இரண்டாவது, முதலாவது விடயம் முடிந்தது. இரண்டாவது விடயம் பரத்தை, பரத்தை என்று கூறுகிற விடயம். நீங்கள் அதனை முதலாவது வீடியோவில் பரட்சி என்று கூறியிருந்தீர்கள். பரட்சி அல்ல, பரத்தை. பரத்தை என்றால் நீங்கள் பரத்தை என்பதை நீங்கள் நான் கூற தேவையில்லை. சங்க காலத்துக்கு நீங்கள் போங்கள். அதாவது காலங்களை வந்து சங்க காலம், சங்கமறிவு காலம், சோழர் காலம், பல்லவர் காலம், நாயக்கர் காலம் என்று காலங்களை பிரித்து, தற்காலம் என்று காலங்களை பிரித்து கொண்டு பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதில் சங்க காலம் ஆரம்ப காலத்தில், ஆரம்ப காலம் வந்து இயற்கை காலமாக இருந்தது. இயற்கையுடன் சம்பந்தப்பட்ட வாழ்வியலாக அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதில் இயற்கையான தொழில்களையும் பேணிக்கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். அதாவது மருத நிலத்தில் வாழ்கிறவர்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாகவும், நீதல் நிலத்தில் வாழக்கூடியவர்கள் மீன்பிடி உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்யக்கூடியவர்களாகவும், என அதே போன்று முல்லை நிலத்தில் வாழ்கிறவர்கள் வேட்டையாடுதல், கிழங்ககழ்தல், தேனெடுத்தல், இப்படி ஒவ்வொரு நிலத்திலும் வாழக்கூடியவர்கள் அந்தந்த நிலத்துக்கு ஏற்றவாறு தொழில்களை மேற்கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். இதில் ஆண்கள் தான் அதிகமாக தொழில்களில் ஈடுபடுவார்கள். இந்த நிலங்களை பொறுத்த அளவில் இந்த நிலங்களில் பரத்தையர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வம்சத்தினரும் வாழ்ந்து வந்தார்கள். இந்த பரத்தையர்கள் யார் என்று கேட்டால் இந்த பரத்தையர்கள் ஆடல் பாடல்களில் ஈடுபடக்கூடிய பெண்கள், ஆடல் பாடல்களில் ஈடுபடக்கூடிய பெண்கள். ஏன் அவர்கள் ஆடல் பாடல்களில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது இந்த தொழில்களை மேற்கொண்டு களைத்து வருகிற ஆண்களுக்கு ஆடல் பாடல்களில் ஈடுபட்டு அவர்களுக்கு உற்சாகப்படுத்தி அவருடைய களைப்பை போக்கி அவருடன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பெண்களாகத்தான் இந்த பரத்தையர்கள் இருந்தார்கள். இவர்களைத்தான் பரத்தையர்கள் என்று கூறுவது. பரட்சி அல்ல, பரட்சி என்பது அது வேறொரு மீனிங்கில் அது போய்விடும். எனவே நாங்கள் அந்த பகுதிக்கு நாங்கள் செல்ல தேவையில்லை. இந்த விடயத்துடன் நின்று கொள்வோம். ஆகவே பரத்தையர்கள் என்று கூறக்கூடியவர்கள் இந்த ஆடல் பாடல்களில் ஈடுபடக்கூடிய பெண்களைத்தான் கூறுவார்கள். ஆடல் பாடல் என்பது நீங்கள் இன்றும் இந்தியாவில் நீங்கள் பார்க்கலாம். ஆடல் பாடல் என்ற ஒரு ஒரு நிகழ்ச்சியே அதிகமான கோயில்களில் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இன்றும் கோயில் திருவிழாக்களில் நள்ளிரவு தாண்டி தான் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் ஈடுபடும் நடைபெறும். அதாவது அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி சற்று ஒரு 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 கிளாமராக அந்த அந்த டான்ஸ் இருக்கும். சற்று அல்ல, கூடுதலான கிளாமராக அந்த டான்ஸ் இருக்கும். ஏன்னா அதாவது வயது வந்தவர்கள் பார்க்கக்கூடிய ஆடல் பாடல்களாக அந்த அந்த பாடல்கள், நாட்டியங்கள், நடனங்கள் இருக்கும். ஆகவே இதைத்தான் ஆடல் பாடல்கள் என்று கூறுவது. இதை செய்யக்கூடிய பெண்களைத்தான் பரத்தையர்கள் என்று கூறுவது. இப்பொழுது இந்த டான்ஸ் என்கிற விடயத்தில், இந்த பரத்தை என்கிற விடயத்தில் இந்த மௌலவிக்கு, அப்துல் ஹமீது மௌலவிக்கு பூரண தெளிவு இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஊட்டப்பட்ட கற்றுக்கொண்ட விடயத்தை அவர் தவறுதலாக கற்றுக்கொண்டிருக்கலாம். அதாவது நடனம், அதாவது பரதநாட்டியம் என்கிற ஒரு விடயம் வந்து பரத்தையர்கள் ஆடுகிற ஆட்டம் அல்ல. அது வந்து உண்மையாகவே இந்த எங்களுடைய சகோதரர்கள் கூறுவது ஒன்று. அது ஒரு தெய்வீக கலையாக இருக்கிறது. அவர்களுடைய கலாச்சாரத்தில் தெய்வீக கலையாக அவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே நாங்கள் அதிலே பார்க்கிற போது அப்படி தான் பார்க்கிறோம். ஆனால் இது சார்ந்த நடனங்களை நாங்கள், இது சாராத நடனங்களை நாங்கள் கூறுகிற போது அதனை வேறு வித்தியாசமான பிரிவுகளில் நாங்கள் பிரிக்கலாம். இதில் ஒரு பிரிவு தான் இந்த பரத்தையர்கள் ஆடுகிற அந்த நடனம், டான்ஸாக நாங்கள் கருதக்கூடியவாறு இருக்கும். எனவே பரத்தையர்கள் நடனம் என்பது என்னவென்று இப்பொழுது உங்களுக்கு ஓரளவாவது புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எனவே நீங்கள் தெளிவு வேண்டுமாக இருந்தால் நீங்கள் வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் சம்பந்தமாக தேடி பார்த்தால் உங்களுக்கு பரத்தையர்கள் என்றால் யார், அவர்கள் என்ன தொழில் செய்கிறவர்கள், அவருடைய வேலை என்ன என்பது சம்பந்தமான விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். ரைட், அதுவும் எங்களுக்கு முடிகிறது. அடுத்ததாக மௌலவிமர் கத்தி பேசுகிறார்கள். அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் கூறுகிற போது, அன்பாக கூறுகிற
விடயத்தை, அதாவது சொர்க்கம் சம்பந்தமாக கூறுகிற விடயத்தை அழகான முகத்துடன் சிரித்து கொண்டு என்ன அதனை ஒரு 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 மகிழ்ச்சியாக, அதனை ஒரு கவர்ச்சியாக நாங்கள் பேசுவது வழக்கம். அதை ஒரு நரகத்துக்கு நாங்கள் கூறுகின்ற ஒரு பயங்கரமானது என்று ஒரு பயமுறுத்தக்கூடிய விதத்தில் நாங்கள் கூறுகிறது வழக்கம். அதே போன்று நல்லதை கூறுகிற போது நல்ல வடிவிலும், கெட்டதை கூறுகிற போது ஒரு தீய வடிவிலும் நாங்கள், அதாவது அதைத்தான் முகபாவனை அல்லது நாங்கள் கூறுகிற அது இன்னும் தெளிவாக நாங்கள் கூறப்போனால், ரசூசலம் அவர்கள் ஆரம்ப காலத்தில், அதாவது அவர்களுடைய காலத்தில் பேசுகிற போது ஒரு போர் வீரனை போல் பேசுவார்கள் என்கிற இடங்கள் எல்லாம் இருக்கிறது. அவை பேசுகிற விடயத்தை அழுத்தம் திருத்தமாக தெளிவாக பேசுவதற்கு ஒரு ஊடகம், அந்த இப்படி பேசுவது அது ஒரு ஊடகம், அதுவே ஒரு ஊடகம்தான். நாங்கள் கொஞ்சம் சத்தமாக பேசுவது, பேசுகிற போது அமைதியாக பேசாமல் சத்தமாக பேசுவது, பாடுகிற போது சத்தமாக பாடுவது, கூப்பிடுகிற போது சத்தமாக கூப்பிடுவது. பேச்சாளர் வந்து சாதாரணமாக மெதுவாக பேச மாட்டார்கள், சத்தமாகத்தான் பேசுவது, அதைத்தான் பேச்சாளர்கள் என்று கூறுவது. எனவே இவ்வாறான விடயங்கள் கத்தி பேசுவது, பௌத்தர்கள் பௌத்த சமயத்தைச் சேர்ந்த காமதுர்மார்கள் அமைதியாக பேசுகிறார்கள், இந்து சமயத்தைச் சேர்ந்த அவர்கள் மார்க்க போதகர்கள் அமைதியாக பேசுகிறார்கள், நீங்கள் மட்டும் கத்தி பேசுகிறார், கத்தி பேசுவது அது அவர்களுடைய பாவனையாக இருக்கும், அல்லது அதுதான் உண்மையான நடைமுறையாக இருக்கும். நாங்கள் அதற்குள் மூக்கை நுழைத்து கொண்டு, எங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் நீங்கள் கூறியது, உங்களுக்கு டிஸ்டர்பாக இருந்தால் நீங்கள் பார்க்க அவனுக்கு அப்படி இன்னொரு பண்ணி போக்கே, நீங்கள் நம்ம பார்க்க தேவையில்லை, நமக்கு பிடிச்சிருக்கா பார்க்க பிடிக்கலையா அது நாங்கள் போக்கே இருக்க வேண்டியதுதான். அது நன்மை கதி மெய்கு நல்லது கெட்டது அதெல்லாம் வந்து இறைவன் தரக்கூடிய விடயம், அல்லது அது சார்ந்த விடயத்தில் நாங்கள் உள்ளுக்கு போய் அதெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருக்க வேண்டிய தேவையும் இல்லை. பாங்கு சொல்வது சத்தமாக இருக்கிறது என்று ஒருவர் வழக்கு வைத்திருந்தார், எனக்கு தெரிந்த ஒருவர். வழக்கு நீதிமன்றத்துக்கு போனது, கேஸ் வந்து அவர்தே என்ன செய்து தள்ளுபடி செய்யப்பட்டது. அதாவது சமயம் சார்ந்த விடயங்களில் நீதிமன்றம் கூட சற்று சிந்தித்து தான் முடிவுகளை எடுக்கும். சமயம் உங்களுக்கு பாங் சொல்லுவது சத்தமாக இருக்கா, நீங்கள் வளவை விற்று போட்டு வேறோடத்தை போய் நீங்கள் வளவு வண்டிக்கிறீங்களாம். ஏனென்றால் சமயம் சார்ந்த விடயங்களில் பள்ளிவாசலில் சமயம் சார்ந்த விடயங்கள் நடக்கும், பன்சலில் சமயம் சார்ந்த விடயங்கள் நடக்கும், ஒரு இந்து கோயிலில் சமயம் சார்ந்த விடயங்கள் நடக்கும், தேவாலயத்தில் சமயம் சார்ந்த விடயங்கள் தான் நடக்கும். அங்கு வந்து அமைதியாக எந்த விதமான ஒரு விடயங்களும் அங்கு நடக்காது. அங்கு நடக்கிறது பிரச்சாரங்கள், தொழுகைகள், அதே போன்று திருப்பலிகள், இப்படியாக பூஜைகள், இப்படியான விடயங்கள் தான் நடக்குது. இதில் அமைதியாக செய்வதல்ல, இதெல்லாம் சத்தமாக ஸ்பீக்கரை போட்டுக்கொண்டு காது கிளிய வீட்டை படுக்க வேணும், கோயிலுக்கு வரட்டும், வீட்டை படுக்க வேணும், பன்சலைக்கு வரட்டும், வீட்டை படுக்க வேணும், சர்ச்சுக்கு வரட்டும் என்று சத்தமாக தான் பேசுகிறது. உங்களுக்கு விரும்பும் இல்லையா, நீங்கள் சத்தமாக தள்ளி எடுத்து போங்க, டிஸ்டர்பாக இருந்தால் அதோட எங்களை விஷயம் முடியுது. நாங்கள் தனிப்பட்ட ஒரு நபரின் ஒரு ஒரு பிரச்சனைக்காக சமூகம் சார்ந்த விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு பேசுவது அது ஆகவும் தவறான விடயம். அதிலும் நீங்கள் கோவப்படுகிற விடயத்தை பார்த்தால் ஏதோ அவர்கள் கோவப்பட்டதுக்காக நீங்கள் கோவப்படுவது போன்று எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் உண்மையாகவே நீங்கள் நோமலாகவே நீங்கள் கத்தி சத்தமாக தான் பேசுகிறீர்கள் எனது அன்புக்குரிய கௌரவத்துக்குரிய ஃபாத்திமா ரினோசா அவர்களே. எனவே பேசுகிற விடயத்தில் தெளிவு எங்களுக்கு இருக்க வேண்டும். அடுத்தது மௌலவிமார் பேசும்போது பக்கத்து வீட்டுக்காரர் சம்பந்தமாக பேசுகிறார், பெண்கள் சம்பந்தமாக பேசுகிறாங்க, இவங்களுக்கு இதை தவிர வேலையே இல்லையா, லிப்ஸ்டிக் சம்மந்தமாக பேசுகிறாங்க, ஐப்ரோ சம்மந்தமாக பேசுகிறாங்க, மேக்கப் சம்மந்தமாக பேசுகிறாங்க, உண்மையாகவே ஸ்கூட்டி ஓடுவது சம்மந்தமாக பேசுகிறார்கள். உண்மையாகவே அது சம்மந்தமாக யாருமே பேசுவதில்லை. உங்களுடைய ஸ்கூட்டி ஓடுவது சம்மந்தமாக பேசுகிறார்கள். உண்மையாக ஒரு மௌலி பேசியிருந்தார், என்ன பேசியிருந்தார், நீங்கள் ஸ்கூட்டி ஓடும்போது அல்லது நீங்கள் செய்கிற விடயங்களை உங்களுடைய வரையறைக்குள் உங்களுடைய அந்த ஆடை அமைப்புகளை சரியாக வைத்து கொண்டு அதற்குள் நின்று கொண்டு நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள், அதற்குள் நின்று கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளுங்கள். ஸ்கூட்டி ஓடலாம், கார் ஓடலாம், ஃப்ளைட்டே நீங்கள் ஓடலாம், எப்படி உங்களுடைய ஆடை வரையறைகளை சரியாக வைத்து கொண்டு நீங்கள் அதனை செய்து கொள்ளலாம் என்கிற விடயத்தில் அவர் தெளிவாக பேசியிருந்தார். எனவே அந்த விடயத்தில் நீங்கள் சற்று தெளிவாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் ஸ்கூட்டி ஓடுகிற போது உண்மையாகவே நான் அதிகமாக மோட்டார் பைக் ஓடக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறேன். ஸ்கூட்டி பைக் ஓடுகிற போது ஆடைகள் வந்து மேலெழுந்து, அதாவது முன்னுக்கு அடிக்கிற எங்களோட முன்னால் வருகிற காற்றை கிழித்து கொண்டு தான் நாங்கள் போகிறோம். அப்படி போகிற போது எங்களுடைய ஆடை மேலெழுந்து இப்படி காணப்படும். அப்போ மேலெழுந்து காண போகிற போது பெண்களுடைய ஆடைகளை கூறுகிறேன், போகிற போது எங்களுடைய உடலின் ஸ்ட்ரக்சர், உடல் அமைப்புகள் தெளிவாக தெரியும்.
தெரிகிறபோது சிலருக்கு அதனை பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும், சிலருக்கு அருவருப்பாக இருக்கும், சிலருக்கு ஒரு வெட்க உணர்வை கொண்டு சேர்க்கக்கூடிய விடயமாக இருக்கும். எனவே அந்த வெட்க உணர்வும் அருவருப்பும் வருகிறவர்கள் தான் நீங்கள் சரியான முறையில் உங்கள் ஆடை அணிந்து கொள்ளுங்கள், மற்றவர்கள் பார்க்கிற போது அதனை தவறான முறையில் பார்க்கிறார்கள் என்று உங்களுடைய அறிவுரை கூறுகிறார்களே தவிர, நீங்கள் இவ்வாறு இருப்பது என்று சம்பந்தமாக கூறுவதில்லை. பொதுவான பேச்சு தான். நீங்கள் எடுப்பதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், எடுக்க முடியாவிட்டால் நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். இப்போ நான் ஒரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் உங்களோட கண் தான் பார்வை, உங்களுடைய பார்வை தான் பிழையாக இருக்கிறது, நீங்கள் பார்க்கிற பார்வை தான் பிழையாக இருக்கிறது என்கிற ஒரு விடயத்தை நீங்கள் கூறலாம். உண்மை அது நீங்கள் கூறுகிற விடயம் உண்மையாக இருந்தாலும், பார்க்கிற பார்வையில் எப்பொழுதும் நல்ல பார்வை கெட்ட பார்வை என்று இரண்டு பார்வைகள் கிடையாது. பார்வை ஒன்றுதான், நாங்கள் பார்க்க பொருள் தான் நல்லது கெட்டது என்று இருக்கிறது. ஒரு கருப்பு ஒரு வெள்ளை, இரண்டு பொருட்கள் இருந்தால் இந்த வெள்ளை வெள்ளையாக தெரியும், கருப்பு கருப்பாக தெரியும். நாங்கள் பார்க்கிற பார்வை அது ஒன்றுதான், அது 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 என்ன நிறம் என்றோ அல்லது என்ன பிரிவு என்றோ அல்லது நல்ல பார்வை கெட்ட பார்வை என்றோ நாங்கள் அதனை பிரிக்க முடியாது. பார்வை ஒன்றுதான். எங்களை பார்க்கிற பார்க்கிற பொருள் கவர்ச்சியாக இருந்தால் அது கவர்ச்சியாக இருக்கிறது, அசிங்கமாக இருந்தால் அது அசிங்கமாக இருக்கிறது. என்ன இனி ஒரு 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 இனிப்பு பண்டத்தை நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய நாக்கில் எச்சில் ஊறுகிறது. ஒரு புளிப்பு பண்டத்தை பார்க்கிறோம், அந்த உணர்வு எங்களுக்குள் வருகிறது. ஒரு உரைப்பான ஒரு விடயத்தை பார்க்கிறோம், அது சம்பந்தமான உணர்வு எங்களுக்குள் வருகிறது. ஒரு 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 கோபப்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை பார்க்கிறோம், அது சம்பந்தமான உணர்வு எங்களுக்குள் வருகிறது. அதாவது பார்க்கிற பார்வை ஒன்றுதான், பார்க்கிற அந்த எங்களுக்கு தெரிகிற தோற்றம் என்னவாக இருக்கிறதோ அந்த தோற்றத்துக்கு ஏற்றவாறு தான் எங்களுடைய கருத்துகளும் எங்களுடைய ரியாக்ஷன் அதுகளும் வரும் என்பதை நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ஃபாத்திமா ரினோசா அவர்கள், கௌரவத்துக்குரிய ஃபாத்திமா ரினோசா அவர்களே, நீங்கள் இனிமேல் நீங்கள் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக இருக்கலாம், அல்லது ஒரு யூடியூபராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் உங்களுடைய விடயத்தில் உங்களுடைய கண்டென்ட் தேடுவதில் வேறு விடயங்களில் நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இந்த சமயம் சார்ந்த விடயங்களில் மூக்களை நுழைக்காமல், இந்த சமயம் சார்ந்த விடயங்களில் நாங்கள் அதிகமான கவனங்களை செலுத்தாமல், வேறு விடயங்கள் உங்களுடைய தேவைகள், ரோட்டில் 1000 கண்டென்ட் இருக்கிறது. ஒரு நீ நான் உங்களுடைய அறங்களை சம்பந்தமான விடயங்களில் நான் பார்த்திருக்கிறேன். மலை என்று பாராமல் நீங்கள் மலைக்குள் நினைந்து கொண்டே நீங்கள் அது சம்பந்தமான செய்திகளை சேகரித்து எங்களுக்கு தந்து கொண்டிருந்தீர்கள். அதே போன்று பல விடயங்களை நான் பார்த்திருக்கின்றேன். ஒவ்வொரு விடயத்திலும் நீங்கள் அரசியல் சார்ந்த விடயங்களில் நான் நிறைய பார்த்திருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீடியோவை தவறாக பார்க்கக்கூடிய ஒருவனாக, சாரி, தவறாமல் பார்க்கக்கூடிய ஒருவனாக நான் இருக்கின்றேன். எனவே அப்பாடான ஒரு ஒரு பெரியதொரு ஊடகவியலாளராக, ஒரு ஆளுமையாக நீங்கள் இருந்து கொண்டு இந்த இப்படியான விடயங்களில் உங்களுடைய தரத்தை குறைத்து கொள்ளாது, சரியான முறையில் நீங்கள் உங்களுடைய கண்டென்ட்களை தேடிக்கொண்டு நீங்கள் பயணிக்குமாறு நான் அன்போடு வேண்டி விடைபெறுகிறேன். ஃபாத்திமா, கௌரவத்துக்குரிய ஃபாத்திமா ரினோசா, அதே போன்று இந்த பெண்ணியம் பேசக்கூடிய எங்களுடைய கௌரவத்துக்குரிய பெண்கள் அனைவருக்கு நான் வேண்டிக் கொள்கிற விடயமாகவும் இந்த விடயத்தை கூறிக்கொள்கிறேன். எதுவும் சமூகம் சம்பந்தப்பட்ட விடயம், இதையும் நான் உங்களுக்கு அழகான முறையில் கூறியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எனக்கு கோபம் வருவதில்லை, கோபம் வருவதுதான், ஆனால் இந்த விடயங்களில் கோபப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் கூறிய விடயங்களில் சற்று தெளிவு உங்களுக்கு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் நாங்கள் பேசிக்கொள்வோம் என்று நினைக்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சரியா?